இப்போ வணக்கம்மா, இந்த பதிவில் ஒரு முக்கியமான தகவல் பார்க்க போகிறோம்மா. சனிக்கிழமையில் மறந்தும் கூடுமா இந்த மூன்று பொருளை வாங்கவே வாங்கிடாதீங்கம்மா, வீட்டில் கஷ்டம் வரும். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வகையில் சிறப்பு இல்லைங்களா, அதுவும் நம்முடைய இந்து மதத்தில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு தெய்வத்திற்குரிய நாளாக கருதப்படுது. அப்படி அதே போல் வாரத்தோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நவகிரகத்துக்கு உரியது. சனிக்கிழமை சனி பகவானுக்கு உரியது, இது யாருக்கும் தெரிஞ்சது இல்லைங்களாம்மா. இதை மங்கள காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற நாள் கிடையாதுன்னு சொல்லி மக்கள் ஒதுக்குவாங்க. சனிக்கிழமையில் சில குறிப்பிட்ட பொருளை வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்கம்மா, அதுவும் மகாலட்சுமி வாசம் செய்வதாக சொல்லப்படும் பொருளை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னா கெடு பலனை கொடுக்கும். அதனால் மொத்தம் மகாலட்சுமி 108 பொருளை இருக்கிறது ஐதீகம். அந்த 108 பொருளுமே நீங்கள் சனிக்கிழமை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கக்கூடாதுமா. அதே மாதிரி சனிக்கிழமையில் தானமாகவும் ஒரு சில பொருள் கொடுக்கக்கூடாது. அது என்னென்ன பொருள்ன்றதை பார்க்கலாம். ஆனால் ஒரு சில பொருளை தானமாக கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்கம்மா, வீட்டுக்கு அவ்வளோ நல்லதுமா. இப்போ சனிக்கிழமையில் கட்டாயமாக நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் என்னன்றதை தெளிவாக பார்க்கலாங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கக்கூடாத பொருளை பார்க்கறத விட வாங்கக்கூடிய பொருளை பார்த்துட்டு அப்புறம் வாங்கக்கூடாத பொருளை பார்க்கலாம். சனிக்கிழமை அன்னைக்கே நவகிரகத்தோட ஒருவராக இருக்கிற சக்தி வாய்ந்த தெய்வம் சனி பகவானோட பார்வை அதிகமாக இருக்கும். இவருடைய தீய பார்வையால் அரசன் கூட ஆண்டி ஆயிடுவான், நல்ல பார்வையால் ஆண்டி கூட அரசன் ஆயிடுவான் இல்லைங்களா. அப்படி சனிக்கிழமையில் நீங்கள் எள்ளு கலந்த பொருளை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்றப்போ அவ்வளோ நல்லது. சனிபகவானோட ஆதிக்கம் வந்து பல மடங்கு அதிகரிக்குமா, வீட்டில் சந்தோஷம் அல்ல சந்தோஷம் பொங்கிக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது வாங்கவே கூடாத பொருள் வந்து இரும்பு பொருள்மா. நீங்கள் சனிக்கிழமையில் இரும்பு சார்ந்த அருவமனை, கத்தி, எதுவாக இருக்கட்டும், ஒரு வாகனம் வாங்குறதா கூட இருக்கட்டும், நீங்கள் சனிக்கிழமையில் மட்டும் வாங்கவே கூடாதுமா. சனிக்கிழமையில் இரும்பு தொடர்பான பொருளை வாங்கினீங்கன்னா வீட்டில் வந்து சனிபகவானுடைய ஆதிக்கம் அதிகரிக்கும், குடும்பத்தில் உள்ளவர்களோட ஒற்றுமை பாதிக்கும். அதே சமயமாக சனிக்கிழமையில் இரும்பு தொடர்பான பொருளை தானமும் அளிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் வாங்க மட்டும் கூடாது, தானம் மட்டும் கொடுக்கலாம் சரிங்களாம்மா. இன்னொரு முக்கியமான விஷயமா, சனிக்கிழமை உப்பு வாங்குறது அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தும்மா. இப்போ ஒரு தீபாவளி வருது, ஒரு பொங்கல் வருது, ஒரு நல்ல நாள் வருதுன்றப்ப கண்டிப்பாக நீங்கள் உப்பு வாங்கினீங்கன்னா அந்த வீட்டுக்கு ரொம்ப நல்லது இல்லைங்களா. ஆனால் அதே சனிக்கிழமை நீங்கள் உப்பு மட்டும் வாங்கவே கூடாது. அப்படி வாங்கினீங்கன்னா வீட்டில் மிகப்பெரிய கஷ்டம், பொருள் இழப்பு, பண இழப்பு, நஷ்டம்லாம் ஏற்படுமா, வாங்கவே கூடாது. அதே மாதிரி உப்பு வந்து வெள்ளிக்கிழமை வாங்குறது ரொம்ப சிறப்புமா. அதே மாதிரி எண்ணெய் இருக்கலாமா, சனிக்கிழமையில் நல்லெண்ணெய் வாங்கிட்டு வீட்டுக்கு வரவே கூடாது. அதுவும் எண்ணெய் கூடுற வகையில் வாங்கவே கூடாதுமா. உங்களுடைய உடல்நிலை பாதிக்கப்படும், வீட்டில் இருக்கவங்களோட உடல்நிலை பாதிக்கப்படும், கொடிய நோய்கள்லாம் உருவாகுமா. முக்கியமாக சனிக்கிழமையில் எண்ணெய் வாங்கினீங்கன்னா அடிக்கடி தொடர்ந்து கடன் வாங்குற நிலை ஏற்படும். சனிக்கிழமையில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா தோஷங்கள்லாம் போகும். அதே சமயம் சனி பகவானுக்குரிய கருப்பு எள்ளு எண்ணெய் இல்லை தானமாக அழிச்சிங்கன்னா ரொம்ப 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 நல்லதுமா. ஒரு வீட்டில் சனி பகவானோட ஆதிக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்டில் நிச்சயமாக எந்த ஒரு விஷயம் தொடங்கினாலும் விளங்கவே விளங்காது, பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த இரும்பு, கூர்மையான பொருட்கள், ஆயுதங்கள், இந்த மாதிரி பொருள்லாம் வந்து வாங்கவே கூடாதுமா. ஒரு நீங்கள் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கீங்கன்றப்ப அந்த பொருளை இந்த மாதிரினால தானம் கொடுக்கலாம் சரிங்களாம்மா. சனி பகவானும் ஒரு நல்ல தெய்வம் தாம்மா, அவர் வந்து வாரி வாரி வரங்களை வழங்கக்கூடியவர். நீங்கள் தினமுமே காக்கைக்கு ஏதாச்சும் உணவு படைச்சிட்டு வந்துட்டே இருந்தீங்க அப்படின்றப்போ சிவபெனோட ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குமா, உங்கள் வாழ்க்கை ரொம்ப செழுமையாக இருக்கும். நன்றிம்மா, எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.